ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வட்லாப்பம் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அது நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் 15 முட்டைக்கு தான் வட்லாப்பம் வந்து ரெடி பண்ண போகிறேன். 500 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். ஸோ வட்லாப்பத்துக்கு டேஸ்ட்டே வந்து இந்த கருப்பட்டியில் ரெடி பண்ணுறது தான். 250 கிராம் வந்து நான் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன், கோகோனட் மில்க். தேவையான அளவுக்கு மாதிரி ஏலக்காய் கருவேப்பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய கருப்பட்டியை வந்து நான் இப்படி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வட்டலப்பத்துக்கு தேவையான பானி ரெடி பண்ணிடலாம். நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கருப்பட்டி, ஒயிட் சுகர், 1 கப் தண்ணி அவ்வளோத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பானியை காய்ச்சி எடுத்துடலாம். அடுத்து என்னோடய பானியை வந்து நான் நல்லாவே வந்து ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆற கேப்பில் வந்து எங்களுக்கு வட்டலப்பத்துக்கு தேவையான முட்டையை வந்து நாங்கள் ரெடி பண்ணிடலாம். நாங்கள் எப்பயுமே வட்டலப்பத்துக்கு வந்து முட்டை எடுக்கக்குள்ளே வந்து 1 பை 1 தான் சேர்த்து கொள்ளணும். இப்போ ஒரேடிக்காக வந்து மெயினான போலில் நீங்கள் எல்லா முட்டையும் உடச்சி போட்டிங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போச்சுன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஒன்று ஒன்றா முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வட்டலப்பம் மடிக்கக்குள்ளே வந்து உங்களோட கையால் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மெத்தட், ஹேண்ட் விஸ்கால் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு பிளெண்டரோ இல்லைன்னு சொன்னால் பீட்டரோ யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது சரியான மெத்தடுக்கு வராது. இப்போ பீட்டர் பிளெண்டரால் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து இது ரொம்பவே முட்டை வந்து அடிபட்டுரும். ஸோ வட்டலப்பத்துக்கு எப்பயுமே வந்து ரொம்ப அடிக்கிறது இல்லை, ரொம்ப அடித்தேன்னு சொன்னால் வந்து அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் அதெல்லாம் வந்து வராது. எப்பயுமே கொஞ்சம் நார்மலாக வட்டலப்பத்தை மிக்ஸ் அடித்தா தான் மட்டும்தான் வந்து எங்களுக்கு அந்த பபிள்ஸாக வந்து கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட பானி வந்து நாங்கள் முட்டையில் சேர்க்குறதுக்கு முன்னுக்கு அது நல்லாவே ஆறி இருக்கணும். ஸோ அது சூட்டோடு வந்து நாங்கள் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக நான் எடுத்து வச்சுக்கிற கோகோனட் மில்க்கை வந்து நான் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து வட்டலப்பம் வந்து கண்டன்ஸ் மில்க் வச்சு செய்வாங்க. ஸோ அதை விட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோகோனட் மில்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்ததாக பானியையும் மில்க்கையும் வந்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு சுகரில் வந்து வட்டலப்பம் ரெசிபி வேணும்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கட்டாயம் அந்த வீடியோவும் நான் போடுறேன். அடுத்ததாக சின்னத்துண்டு பட்டை ஒரு 6-7 கப் வந்து நான் இதை நல்லாவே தூள் பண்ணி என்னோடய வட்டலப்பத்தோடு வந்து நாங்கள் சேர்த்துடலாம். மெயினாக என்னோடய வட்டலப்பத்துக்கு வந்து டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வந்து கொடுக்கறது வந்து இந்த ஏலக்காய் சேர்க்குற மூலியமாக தான். ஸோ கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கொள்ளுங்க. சில பேர் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கொள்ளுவாங்க, அதை விட வந்து ஏலக்காய் சேர்க்குறது தான் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற எங்களோட கருப்பட்டி பானி மில்க் அந்த மிக்சரை எடுத்து என்னோடய முட்டையில் வந்து வடித்து இப்படி சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்து எங்களோட பானியை நாங்கள் இதோடு சேர்த்ததுக்கு போகிறோம் வந்து இதை ஓவராக வச்சு பீட் பண்ணக்கூடாது, நார்மலாக கலந்து விடணும். ஸோ இது தான் மெயினான ஒரு விஷயம். வட்டலப்பத்துக்கு வந்து நாங்கள் ஓவராக இப்படி பீட் பண்ணி ஓவராக அடித்து அப்படி செஞ்சேன்னு சொன்னால் வந்து அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வராது. வட்டலப்பத்தில் மெயினே வந்து அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வர்றது தான். அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடரை வந்து நான் இதோடு சேர்த்து இதையும் நார்மலாக நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டீம் பண்ண போகிற போலில் வந்து, ஸோ 15 முட்டைன்னு சொல்லக்கில் வந்து எனக்கு இந்த மாதிரி போலில் வந்து 2 தடவை ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2 போலில் வந்து நான் இதை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஊற்றக்குள்ளே வந்து எப்படியுமே அது ஃபுல்லுக்கு வந்து ஊற்றக்கூடாது, பாதி அளவுக்கு தான் வந்து ஊற்றணும். ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணி மேலே ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா இதை மூடணும்னு சொன்னால் இதில் தண்ணி எதுவுமே உள்ளுக்கு போகாமல் சேஃபாக அதை நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வட்டலப்பத்தை வந்து 40 நிமிஷம் மாதிரி நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளவு தான். 40 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட வட்டலப்பத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு சர்வ் பண்ணுங்கள். ஸோ நல்ல டேஸ்டியான நல்ல ஜூஸியான வட்டலப்பம் வந்து கிடைக்கும். எப்பயுமே வட்டலப்பம் வந்து அந்த செஞ்சு அண்டு சாப்பிட்டதை விட டேஸ்ட்டை விட அடுத்த நாள் சாப்பிடக்குள்ள வந்து
இன்னுமே ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக வந்து வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.